ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. நம்ம டெய்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, அப்புறம் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டாக் வந்து லெவல்ஸோடு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், விப்ரோ வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு மூவ் கொடுத்துருந்தது, கீழே ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு ஃபாலுக்கு அப்புறமா. இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு தான் சஸ்டெயின் ஆக முடியாமல் இப்போ ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ நாஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போது இது ஒரு நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் ஐடி ஸ்டாக்ஸும். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் வந்தாலும் வரலாம். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா அகைன் வந்து அது ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகணும். நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் வச்சாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதுவாக இருக்கும், இந்த சப்போர்ட் ஜோனாக இருக்கும். நாளைக்கு இது பிரேக் பண்ணால் பாருங்கள், அப்படி பிரேக் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இதுவாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஃபாலோ ஆகாது, ஏன்னா ஒரு புல் பேக் ஆகும். ஸோ மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நாஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஸோ நல்லா ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இவ்வளோ இதுக்கு வந்து ஏற்றினதுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு புல் பேக் ஆகும். ஸோ ஸோ ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் ஹோல்ட் பண்ணுங்கள். மே இதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிதுன்னா ஆவரேஜ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎம்எல் லிமிட்டட். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லி, இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு வால்யூமோட தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒரு 6.5% சம கிட்டத்தட்ட ஒரு 7% கிட்டே வந்து ஏற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது நல்லா ஒரு ஃபர்தராக ஒரு மூவ் இருக்கும், அடுத்த டார்கெட்டையும் நம்ம இது பண்ணுறதுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம், நாளைக்கு நம்ம மேலே ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் இருக்கும், நம்ம ஸ்விங் ட்ரேட் எடுக்கும். இது போதும், இப்போ இன்கேஸ் நீங்கள் எடுக்கலைன்னா அடுத்தது நீங்கள் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஸ்டாப் லாஸோட ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டோ நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்ஸ்பன் கார்ப். இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்தானது நம்ம வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்க சொல்லிட்டு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு அது சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே தான் க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அகைன் வந்து ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது இன்கேஸ் ஒரு ஃபர்தராக இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பியும் கூட ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ இந்த ஏற்றத்துக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நாளைக்கு இருந்ததுன்னா நல்ல ஒரு மூவ் உடனே ஏறிடாது. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் மூமெண்ட் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபால், இந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு 32% கிட்ட 33% கிட்ட ஃபால் ஆகிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் இதுக்கு. ஸோ இன்றைக்கும் ஒரு நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் நம்ம தைரியமாக இதில் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த கம்பெனியோடது தான். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எஃப்எஸ்எம்ஜியில் நல்ல ஒரு ஸ்டாக்ஸ், ஒரு டிப்பில் இருக்கும் போது நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் இன்றைக்கும் நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கூட இதில் போட்டு வைக்கலாம். ஓகே, உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன்லேருந்து இப்போ பிரேக் அவுட் ஆக நல்லா ஒரு வால்யூம் மூட இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூம் வந்தது. ஸோ இதே வால்யூம் நாளைக்கு இருக்கும்போது நாளைக்கு பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட தான் வந்து ட்ரெண்ட் லைன் கிட்ட கிட்ட தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு மூவ் இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு நாளைக்கு க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கு கூட இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள், இப்போயே என்ட்ரி ஆகாதீங்க. ஸோ மூவ்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு, ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ட்க்கு அப்புறம் டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் கூட ஆகலாம். ஸோ எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு என்ட்ரி எடுத்து வைக்கலாமா இல்லை நெக்ஸ்ட் வீக்கு பண்ணலாமான்னு பார்ப்போம். வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அசோக் லைலன். ஸோ அசோக் லைலன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலுக்கு அப்புறம், இந்த மார்க்கெட்டோட ஃபாலுக்கு அப்புறம் இதுவும் நல்லா ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ ஒரு கிராஜுவலாக ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ ஒரே கண்டினியூஸாக தான் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அந்த பவுன்ஸ் பேக் அப்புறம். ஸோ எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு வந்து ஏறிடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேடிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரினா ஒரு ரொம்ப மூவ் வந்து ஷார்ட் டைமில் கொடுத்துடாம கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஓகேவாக இருக்கிறவங்க இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து என்ன நவுசல், இது நவுசல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 2 டேஸாக வந்து புலிஷில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு எப்படி இது இருக்குதுன்னு பார்ப்போம். இன் கேஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஃபர்தராக வந்து என்ட்ரிக்கு வந்து இதை வந்து கன்சிடரேட் பண்ணலாம். ஓகே, இந்த 256 வந்து என்ட்ரி நாளைக்கு பிரேக் ஆகுதா பாருங்கள். பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 286.35 இருக்கும் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ நாளைக்கு பிரேக் ஆகுதா பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்க தந்தாலும் எடுக்கலாம். நான் டெலிகிராம்லேயும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க, எப்படி மூவ்மெண்ட் இருக்குது உங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லா கார்ப் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இங்கேருந்தே வந்து இது வீடியோ போட்டிருப்போம். ஒரு ரீட்ரைஸ்மெண்ட் இந்த வந்து சஸ்டின் ஆக முடியாமல் ஒரு திருப்பியும் ஒரு ஃபால் ஆகிட்டு அந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ நல்ல ஒரு 3 டேஸாக வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃபர்தராக இது மூவ் பிரேக் ஆகும் போது, இந்த 1212 வந்து பிரேக் ஆகும் போது நல்ல ஒரு அடுத்த நெக்ஸ்ட் மூவ் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும். பிரேக் அவுட் ஆகணும், பிரேக் அவுட் ஆகுச்சுன்னா மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மாகவே இதே ஒரு பாக்ஸ் கன்சாலிடேஷன்லேயே தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆனாலும் அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் இந்த ரெசிஸ்டன்ட் 448 வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த வாட்டி நம்ம பார்ப்போம், பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா சின்ன ஒரு ஸ்விங் வந்து இதுக்கு எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஸோ இன்கேஸ் பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒரு சின்ன குவான்டிட்டி போட்டு நம்ம வேணால் ட்ரேட் பண்ணி பார்ப்போம். பிரேக் அவுட் ஆகணும் இந்த இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஃபயர் ஃபுட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வந்ததுமா ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு ட்ரெண்டுக்குள்ளே தான், ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஃபஸ்ட்டு இந்த வாட்டி வந்து பிரேக் அவுட் ஆகும் போது, பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு பிரேக் அவுட் ஆகணும், சரி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் கூட நம்ம பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம இதை வந்து ஃபர்தராக வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, இந்த வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன ஸ்டாக்ஸும் பாருங்கள், தீபக் ஃபெர்டிலைசர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்றைக்கி ஒரு அப்பர் சர்டிஃபிகேட் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, தீபக் ஃபெர்டிலைசர் இந்த பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் பாருங்கள் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ண முடியாமல் ட்ரேட் ஆனாலும் மேலே ட்ரேட் ஆனாலும் ட்ரெண்டு பிரேக் பண்ண முடியாமல் ட்ரெண்டுக்குள்ளே தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு மேலே மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு ஃபர்தராக மூவ் வந்து நல்லாயிருக்கும்னு பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக வீடியோ போட்ட வீடியோவில் சொன்ன ஸ்டாக்ஸும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது. ஒரு சில ஸ்டாக்ஸ் அதுலேயும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் வந்து கார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.